மதுரையில் 8 மணி நேரம் 26 மாணவர்கள் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி சோழன் உலக சாதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரையில் கலாம் பாரம்பரிய கலைக்கழகம் சார்பில் கொரோனா நோய் தொற்று காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சிலம்பம் மற்றும் இதர பாரம்பரிய தற்காப்பு கலைப்பயிற்சி ஆசிரியர்கள் இக்கட்டான சூழ்நிலையை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 8 மணி நேரம் 26 மாணவர்கள் ஓய்வின்றி தொடர்ந்து சிலம்பம் சுற்றும் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை கலாம் பாரம்பரிய கலைக்கழக நிறுவனர் முனைவர் சுந்தர் மற்றும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனர் முனைவர் நிமலன் நீலமேகம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆர்த்திகா நிமலன், மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம், சிலம்பம் ஆசிரியர் அழகு முருகன், சோமசுந்தரம், சந்தியா, ஈஸ்வரன், ராஜேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை காவல்துறை உதவி ஆணையர் மணிவண்ணன் வழங்கி பாராட்டினார். இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று நோய் காரணமாக பலதரப்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக பாரம்பரிய தமிழர் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான சிலம்பம் பயிற்சி ஆசிரியர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதார பிரச்சனையை அரசிற்கு கொண்டு செல்லும் ஒரே நோக்கத்தில் இந்த உலக சாதனை முயற்சி, அதாவது இந்த மாணவர்கள் 5 வயது முதல் 18 வயது நிரம்பிய மாணவர்கள் 8 மணி நேரம் இடைவிடாது ஓய்வில்லாமல் உணவருந்தாமல் இந்த உலக சாதனை முயற்சியை செய்திருக்கிறார்கள். அதனால் தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையானது இந்த சிலம்பம் பயிற்சி ஆசிரியருடைய இந்த வாழ்வாதார பிரச்சனையை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு தேவையான நிவாரண பணிகளை வழங்க வேண்டும். முனைவர் நிமலன் நீலமேகம், சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனர். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.